மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் வழங்கும் வாழ்நாள் கற்றல் பயணம். பல்திறன் வித்தகி டாக்டர் ராஜி ஸ்ரீனிவாசனின் தன்முனைப்பு பேச்சு. இணைந்து வழங்குவோர் அபிராமி ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூர், யூனிப்ரோ சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், வீராஸ் கஃபே சிங்கப்பூர் மற்றும் செந்தூர் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர். அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ராஜி ஸ்ரீனிவாசன் ஆகிய நான் சிங்கப்பூரிலிருந்து வாழ்நாள் கற்றல் பயணம், லைஃப் லாங் லேர்னிங் என்பது குறித்து உங்களோடு சில கருத்துக்களை பகிர வந்துள்ளேன். இது ஒரு தன்முனைப்பு பேச்சு. இன்றைய என்னுடைய முக்கியமான நோக்கு வந்து மாணவர்களுக்கு வாழ்நாள் கற்றல் பயணத்தில் உள்ள சில சூத்திரங்களை எடுத்து வைப்பதுதான் என்னுடைய இன்றைய நோக்கம். ஏன் மாணவர்கள்? இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் வந்து 12வது வகுப்பினுடைய மதிப்பெண்கள் வந்துவிட்டது, தேர்வு முடிவுகள் வந்துவிட்டது. இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஒரே கவலை, என்னடா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் வர 12 கிளாஸ் ரிசல்ட்டை பற்றி என்ன கவலைன்னு கேட்குறீங்களா? வேர்கள் இருக்கு இல்லையா எனக்கு இந்தியாவில். இந்தியாவிலேருந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு தெரிந்த குடும்பத்திலிருந்து ஒரு நண்பர் வந்து தொலைபேசியில் அழைத்தார். அக்காக்கா ஒரு பெரிய இதில் இருக்குக்கா, பிரச்சனை இருக்குக்கா. நான் என்னப்பா அப்படின்னா, பையன் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பாஸ் பண்ணதையா பிரச்சனைன்னு சொல்கிற, சந்தோஷமாக சொல்லியா அப்படின்னு. அப்படி இல்லைங்கக்கா, என்ன பிரச்சனைன்னு, பையன் வந்து மார்க் வந்து இப்படி தான் எடுத்திருக்கிறான், 60 மார்க் கணக்கில் எடுத்திருக்கிறாங்க்கா, மிச்சத்துலலாம் 50, 45, 47 எடுத்திருக்கிறான்க்கா அப்படின்னா. சரி, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை, இங்கே இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்கிறாங்களே, கலை கல்லூரி, அதில் தான்க்கா இடம் தேடணும், அதில் கிடச்சிரும், எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்குறேன்னு வச்சுக்கிறங்க. இப்போ பிரச்சனை என்னென்ன, போனேன் நேத்திக்கு அந்த காலேஜுக்கு. சரி, பிறகு என்ன பிரச்சனை? அவங்க வந்து விண்ணப்பம் கொடுத்தாங்க. விண்ணப்பத்துக்கு காசு இல்லையா? இல்லைங்கக்கா, அது 50 ரூபா தான் சொன்னாங்க, அது வாங்கிட்டேன். பிறகு அந்த விண்ணப்பத்தாள் ஆங்கிலத்தில் இருந்தது. சரி, பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு கல்லூரி ஆசிரியர்கிட்ட வந்து அது எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாதா? அக்கா, அது ஒரிஜினலாக வந்து இணையத்தில் தான் வந்து நீங்கள் போய் நிரப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. இணையத்துலலாம் எங்களுக்கு உபயோகப்படுத்த தெரியாதுங்க ஐயான்னு சொல்லாதனால அந்த முதல்வர் வந்து இறக்கப்பட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கிக்க தம்பின்னு சொன்னார். போய் பார்த்தா அது ஆங்கிலத்துலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குக்கா. ஆனால் எனக்கும் அதை முழுக்க நிரப்ப தெரியல. என் பையன் 12 கிளாஸ் படிச்சிருக்கானே, அவனுக்கு நிரப்ப தெரியலன்னு சொன்ன ஒரு 8 கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, அவருக்கு நிரப்ப தெரியல. சரி, பாவம் விடுங்களா. அந்த 12வது இப்போ தானே தேர்ச்சி அடைஞ்சிருக்கான் பையன், அவனுக்கும் அந்த விண்ணப்ப பாடத்தை நிரப்ப தெரியவில்லை, அந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. சரி, இதை இப்போ எதுக்கு சொல்கிறேன்? அந்த பையனை அவமானப்படுத்துவது என்னோட நோக்கமா? இல்லை, இது வாழ்நாள் கற்றல் கல்வியின் முதல் அடிப்படை, முதல் சூத்திரம். முதல்ல எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்லூரியில் படிப்பதற்கு முன்பாக பள்ளியில் இருக்கும்பொழுதே பல பட்டறைகள் நடத்தி, தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ இது நடத்தலாம், அவர்களுக்கு இந்த நேரம் இல்லையா. வெளியில் எத்தனையோ தன்னார்வல தொண்டர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள், கல்லூரியில் படித்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். சமூக சேவையாக நினைத்து இதை செய்யக்கூடாதா? நிச்சயமாக செய்ய முடியும். என்ன செய்யணும்? 12வது வகுப்பு முடித்த மாணவர்கள், அவர்களுக்கு வந்து தேர்வு முடிவு வருவதற்கு முன்னால் ஒரு பட்டறை நடத்த வேண்டும். அந்த பட்டறையில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக ஒரு விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் என்று அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அதே பட்டறையில் நேர்முக தேர்வை எப்படி ஒருவன் சந்திக்க முடியும்? நேர்முக தேர்வுன்னா எல்லா கல்லூரிக்கும் நேர்முக தேர்வு வைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு கல்லூரிக்குள் நுழைந்த பிறகு அவன் பட்டம் பெற்ற பிறகு அடுத்த கட்டமாக அவன் எதை நோக்கி நகர்கின்றான்? நேர்முக தேர்வு தேவை. அந்த நேர்முக தேர்வை எப்படி சந்திப்பது? பிறகு வந்து உங்களுடைய சுய குறிப்பு படிவம். சுய குறிப்பு படிவம்னா ஒன்றும் இல்லைங்க, பயோடேட்டான்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரெசியூம்னு பேர் இருக்கு, கரிக்குலம் விட்டேன்னு சொல்லுவாங்க, சிவின்னு சொல்லுவாங்க. இந்த இத்தனை பேரில் இருக்கிறதும் ஒன்றே ஒன்று தான், உங்கள் சுய குறிப்பு படிவம். உங்களுடைய பெயர், உங்களுடைய தகுதிகள் பற்றி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய திறன்கள் என்ன, இதெல்லாம் பட்டியலிடணும். நான் வந்து சென்னையில் இருந்து இதை பற்றி நீங்கள் கேட்கும்போது ஏதாவது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியாதான்னு கேட்பீங்க. இல்லை இல்லை, பெருநகரங்களில் கூட புறநகர் பகுதிகளில் படிக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய பிள்ளைகளுக்கு வந்து இது சற்று கடினமாக இருக்கின்றது. சிறு நகரங்கள், சிறிய கிராமங்கள், குக்கிராமங்களிலிருந்தெல்லாம் வந்த குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு முதலில் உதவ வேண்டுமென்றால்
எப்படிப்பட்ட மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்வது வாழ்நாள் கற்றல் பயணத்தில் அடுத்தபடி. என்ன மனப்பான்மைன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஆசிரியராக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், இல்லை சமூக ஆர்வலராக இருக்கட்டும், நீங்கள் செய்ய வேண்டியது மக்கு முட்டாள் போன்ற சொற்களை தயவு செய்து உங்கள் அகராதியிலிருந்து நீக்கி விடுங்கள். இந்த உலகத்தில் மக்கு மாணவன் முட்டாள் மாணவன் என்று ஒருவன் கிடையவே கிடையாது. நான் ஒரு பேராசிரியராக, ஆங்கில பேராசிரியராக இருந்து கொண்டும் சொல்கிறேன், மக்கு முட்டாள் என்பது கண்டிப்பாக நம்ம அகராதியிலிருந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தை. ஏன்னு கேட்குறீங்களா? ஒன்றே ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மாணவனுடைய கற்கும் திறனுக்கு ஏற்ப சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களோ பெற்றோர்களோ சமூக ஆர்வலர்களோ நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சொல்லிக் கொடுக்கும் திறனுக்கு ஏற்ப மாணவனுடைய கற்கும் திறனை உயர்த்தி கொள்வான் என்று எதிர்பார்ப்பது சரியான அணுகுமுறை அல்ல. மாணவன், பல மாணவர்களுக்கு கற்கும் திறனில் வந்து குறைபாடு இருக்கும், அதை வந்து நீங்க மக்கு முட்டாள்னு சொல்லி மறைத்திடக்கூடாது. சில மாணவர்கள் வந்து விரைவாக கற்றுக்கொள்வார்கள், சில மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் அதிக நேரம் பிடிக்கும், சில பேருக்கு சொன்னதையே ஒரு 7-8 தடவை சொன்னாதான் புரியும். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னாக்க, அந்தந்த மாணவர்களின் கற்கும் திறனில வந்து தர வேறுபாடுகள் இருக்கின்றன. அப்போ சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் அதற்கு தக்க தர வேறுபாடுகளை உணர்ந்துதான் சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலையோ ஒரே வகுப்புற இதெல்லாம் வந்து சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னு, அந்த மாணவன் வெளியில ஏதோ ஒரு துணைப்பாட வகுப்பு, ஒரு டியூஷனுக்கு போறான், இல்ல வேற எங்கேயோ போய் கத்துக்கிறான், இல்ல ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஏழை மாணவர்கள் மீது இரக்கம் எடுத்து அவர் சொல்லிக் கொடுக்கிறாருன்னு, நாங்கள் சும்மா சொல்லிக் கொடுக்குறோம் தெரியுமா, இலவசமாக சொல்லிக் கொடுக்கும்போது என்ன 108 நொல்ல நொட்டன்னு சொல்லிக்கிட்டு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுப்பது இலவசங்கிறதெல்லாம் வேற விஷயம். அந்த மாணவன் கற்றுக்கொள்ள வந்தது அவனுக்கு ஒன்று தெரியவில்லைன்னு உங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வந்திருக்கான். முடிஞ்சதை சரியாக சொல்லிக் கொடுப்பதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், இதுதான் உண்மை. சரி, இது முடிச்சிட்டீங்க, அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இந்த 12வது வகுப்புக்கு வந்து இப்போ தேர்வு முடிவுகள் வந்தது இல்லையா, இன்னொருத்தர் வந்து அலறிக்கிட்டு ஃபோன் பண்ணார், அக்கா எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன என் பிள்ளை விஷத்தை குடிச்சிருச்சு, பொம்பளை பிள்ளை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன சொல்கிற, இந்த பிள்ளையை காப்பாற்றிட்டேங்க்கா, விஷத்தை குடிச்சிருச்சுக்கா, ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. எதுக்குப்பா அவமானமாக போயிடுச்சு? அது விஷம் குடித்தது அவமானமாயிருச்சா, இல்லை காப்பாற்றுனது அவமானமாயிருச்சா, உனக்கு என்ன பிரச்சனை என்ன? இல்லைங்கக்கா, அது 12வது வகுப்பில் வந்து அதிக மதிப்பெண் வரும்னு நினச்சிச்சு, அவ்வளோலாம் வரல. எவ்வளோப்பா வந்துச்சு? அது வந்து 60% தான்க்கா வாங்கியிருந்துச்சு, எல்லா இதுலேயும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சேர்ந்து எல்லா பாடத்துலேயும் 60% வாங்கியிருந்துச்சு. அந்த அதிர்ச்சி தாங்காமல் புள்ள குடிச்சிருச்சு. எனக்கு என்னமோ அந்த புள்ள அதிர்ச்சி தாங்காமல் குடிச்சதா எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ என்ன பண்ணேன்னு கேட்டாக்க, இல்லை என் பொண்டாட்டி வந்து 60% மார்க் வாங்கினா உன்னை எதிர்ப்பில் சேர்த்துப்பாங்க, நீ வந்து நீட்டு பரீட்சை எழுதணும், இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், மெடிக்கல் காலேஜ் போகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்படியாக நம்ம மானத்தை வாங்கிட்டேன்னு சொல்லிச்சு. சொந்தக்காரங்களாம் ஏசுவாங்களே, எல்லாருக்கு எதிர்க்கே மானம் போயிருமேன்னு சொல்லி பிள்ளை இப்படி சாப்பிட்டுருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு வந்திருக்கோம்னு எனக்கு சரியான கோபம். ஏய்யா, உன்னுடைய குழந்தையினுடைய உயிரை வந்து சொந்தக்காரர்களோட மத்தியில் இருக்கக்கூடிய பிம்பங்களுக்காகவா வளர்த்துக்கிட்டு இருக்க? நீ என்ன வேண்டி கிடக்கு சோஷியல் இமேஜ், சமூகத்தில் இருக்கிற இமேஜாக வந்து உங்களுக்கு சாப்பாடு போட போகுது? 60% வாங்கினதுனால அந்த குழந்தைய வந்து எந்த விதத்துலையும் குறைந்தவள் அல்ல. நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக உயரிய மதிப்பெண் வாங்கணும்னு சொல்லி ஒருவர் இலக்கு வைத்துக் கொள்வது தவறல்ல. அப்படி இலக்கோடு தான் எல்லாரும் படிக்கிறோம். அந்த இலக்கை நீங்கள் எட்டி விட்டால் அதுக்கு தக்க படிக்கிறதற்கு 1008 வழி இருக்குது. எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை உலகினில். நீங்கள் கேட்டது இல்லையா அந்த பாட்டு? என்ன சொல்கிறேன்னு, 60% வாங்கினாலும் அதற்கு சரியான பாதை இருக்கிறது, அதற்கு சரியான படிப்பு இருக்கிறது. ஆக அந்த குழந்தை படிக்கும் போதே நீ இன்ஜினியராக தான் போகணும், டாக்டராக தான் போகணும்னு உயிரை வாங்காதீங்கயா முதல்ல. அம்மா நல்லா படிமா, நல்ல மதிப்பெண் வாங்கி உனக்கு இஷ்டப்பட்ட படிப்பு படின்னு சொல்லிட்டு அத்தோடு நிறுத்திக்கோங்க. அப்படி செய்தீர்களானால அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றின ஆளாவீங்க. குறைந்தபட்சம் அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலை பார்த்தீங்களா? தன்னம்பிக்கை கொடுத்து வளர்க்கப்படாத ஒரு மாணவனை அல்லது மாணவியை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வாழ்நாளில் வாழ்க்கையை எப்படி சந்திக்க வேண்டும்னு சொல்றது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க வாழ்நாள் கல்வி. இது இந்த பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கம் இன்னொரு 12வது வகுப்பு மாணவன் கதை தான், அதுவும் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, யக்கா இப்படி ஆகி போச்சு, என்னம்மா ஆச்சு,
இல்லை எங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறாரு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னாங்க. சரின்னு தொலைபேசி வாங்கி பேசினாக்கா அவர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பையன் வந்து கணக்கில் வந்து 60 மார்க் வாங்கியிருக்கிறான், இதில் வந்து 40 வாங்கியிருக்கிறான், வேதியியலில் பௌதிகத்தில் வந்து இவ்வளோதான் வாங்கியிருக்கிறான்னு வரிசையாக சொன்னார். கேட்டு அக்கா எனக்கா பண்ணுறது என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏங்க கவலைப்படுறீங்க, உங்கள் பையன் வந்து கணக்கில் அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கிறான், ஒரு 60 அதிகம்னு என்ன, அவர் 95 வாங்கலனாலும் 60 வாங்கியிருக்காரு. அந்த பையன் வந்து கிராமத்தில் படிக்கிற பையன், அந்த கிராமத்துலேருந்து பக்கத்தில் பெருங்கிராமத்தில் ஒரு கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரியில் போனால் கட்டாயமாக அவனுக்கு வந்து கணக்கு பாடத்தில் வந்து அவங்க அனுமதி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்திருக்காரு. நான் சொன்னேன், அந்த கணக்கு பாடத்தில் சேருங்க. இல்லை பையன் சொல்கிறான் கணக்கு படித்து எப்படி வாழ்க்கையை நடத்துறது, அதுக்கு என்ன வேலை கிடைக்கும், என்ன செய்யணும். எனக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னங்க எப்படி சொல்கிறீங்க, இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் கணக்கு பாடத்தில் மட்டும் நன்றாக சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்கள் பெரிய பெரிய வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு கூட சம்பாதிக்க முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் எந்த மதிப்பெண் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு கணக்கு பாடத்தில் வந்து எப்படியோ ஒரு டியூஷன் தேவைப்படுது இல்லையா, இது உண்மைதானே. அப்படி இருக்கும் பொழுது சம்பாதிக்கிறதுக்கு வழியா இல்லை, நீங்கள் கணக்கு பாடத்தில் பட்டம் பெற்று விட்டீர்கள் என்றால் அப்படிங்கிறது தான் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் என்னடா, அக்கா எப்படியாவது என் பிள்ளை வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்கிறீங்களே அதில் அதை பொறியியல் கல்லூரியில் வந்து வேதியியல் சம்மந்தப்பட்ட பொறியியல் பட்டம் வாங்கணுமான்னு. ஓ உங்கள் பிள்ளைக்கு அவ்வளோ ஆசையாக வேதியியலில், பரவாயில்லையே அதில் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்காருன்னு. அதுங்கள வேதியியலில் வந்து அவன் 47 மார்க் வாங்கியிருக்கிறான்க்கா. அப்போ 47 மார்க் வாங்கியிருக்கிறாரா? அப்புறம் பொறியியல் கல்லூரியில் இல்லைங்க, எப்படியாவது எத்தையாவது வித்தாவது நாம் வந்து லட்சக்கணக்கில் கட்டியாவது அதில் சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னு, முடிவு பண்ணிட்டேன்னு எனக்கு எதுக்கையா கூப்பிட்டு சொல்கிறேன்னு. இல்லைங்க நீங்கள் குடும்ப நண்பர் இல்லை, அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டேன், நீங்கள் வேற பேராசிரியராக இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டு அதுபடி நீங்கள் நடக்க போறியா? இல்லைங்கக்கா சொல்லுங்கள், ஏன்ப்பா முதல்ல இந்த வேதியியல் பொறியியலை சேர்க்கணும்னு நினைக்கிற, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எதுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிற, முதல்ல அதை சொல்லுன்னு கேட்டா. இல்லைங்க பையனோட கூட படித்த பயல்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கூட்டாளிங்கள்லாம் வந்து இங்கே போய் தான் சேரணுன்றாங்களாம், அவங்க அப்பாலும் பெரிய ஆள் சீட்டு வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டாரு அவங்களுக்கு, அதில் தான் நம்ம பயலுக்கும் சீட்டு வாங்கி தரேன்றாங்க. இவனுங்களும் சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து ஒன்றா படித்தவனுங்க, ஒரே கிளாஸில் படிக்கணுமா ஒரே பெஞ்சில் உட்காரணுமான்னு அதிர்ச்சின்னு உச்சக்கட்டத்துக்கே போயிட்டேன் நானும். எப்பா ஒரே வகுப்பில் ஒரே பெஞ்சில் மதிப்பெண் வாங்காத ஒரு பையன் ஆசைப்பட்டு அந்த கோர்ஸ் மேலே ஆசைப்பட்டு அவன் படிக்கணும்னு சொல்லியிருந்தா கூட நான் ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருப்பேன். அப்படி நண்பனோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காக படிக்கிறதுக்கு போறேன்னு சொல்றானே, இந்த மாதிரி இருப்பவனுக்கு கற்றல் பயணத்தினுடைய அடிப்படையே புரியலீங்களே. இதைத்தான் நான் சொல்ல வரேன், அப்பா அம்மாக்கள் வந்து இந்த சமயத்தில் உங்க தந்தை பாசம் தாய் பாசத்தில் கழட்டி வச்சிடணும், இதை நீங்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளையோ பொண்ணோ உன்னுடைய வசதி இது, நீங்கள் நன்றாக படித்தால் இப்படி படிக்க முடியும் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். சரி இவ்வளவு சொல்லிட்டோமே, இதற்கும் மேலே அந்த பையனுக்கு ஒரு இடத்துல கிடச்சிருமா சீட்டு அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்கம்மா என் பையன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கணக்கு படிக்க ஒத்துக்கிட்டான். இப்போ வந்து என்ன ஒரே ஒரு சிக்கல்ன, பையன் இதுவரைக்கும் வந்து தமிழ் மீடியத்தில் தான் அம்மா படிச்சிருக்கிறான், இது வரைக்கும் வந்து தமிழ் இதில் படிச்சிருக்கிறதுனால இப்போ ஆங்கில பாட வழி திட்டத்தில் போய் அவன் படிக்கணும்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயப்படுறான். எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் வந்து ஆங்கிலத்தில் தான் நடக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் நடக்குதுன்னு. நான் சொன்னேன், கணக்கு தானேப்பா கவலைப்பட வேண்டாம், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் நீ படிச்சிடலாம் அப்படின்னு. அக்கா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலக்கா, எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ்னே சொல்லி அப்படியே நான் இது பண்ணிட்டேன்க்கா. நான் சொன்னேன், ஐயா தமிழ் கற்றுக்கிட்டேனேன்னு வருத்தப்படாத, ஆங்கிலம் கற்றுக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படு, தமிழ் கட்டாயமாக தேவை, அதுதான் நம்ம வேறு. ஆனால் ஆங்கிலம்ங்கிறது என்ன தெரியுமா, நாம் அனைவருக்கும் தொடர்பு மொழியாக இருக்கின்றது. நீங்கள் தமிழில் வந்து இளங்கலை பட்டம் முதுகலை பட்டமெல்லாம் தமிழில் வாங்கி தமிழாசிரியராக நீங்கள் போக நினைத்தாலும் கூட கட்டாயமாக ஆங்கிலத்தில் பேச்சு திறமை, ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் நினைப்பதே உங்களுக்கு எதிரில் இருப்பவருக்கு சொல்லக்கூடிய திறமை, ஆங்கிலத்தில் எழுதும் திறமை, இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இது ஏன் தேவைன்னா, நேர்முக தேர்வுகளிலிருந்து பல வகை மாணவர்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், அவை அனைத்திற்கும் அடிப்படை ஆங்கிலம். தமிழாசிரியர்னு சொன்னாக்க நம்ம ஊரில் மட்டும் வேலை பார்க்கல, எத்தனையோ தமிழாசிரியர்கள் இந்தியாவிலேருந்து வந்து சிங்கப்பூரில் கூட வேலை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க
ஏனென்றால் வெளிநாடுகளில் வந்து தமிழாசிரியர்கள் வேலை பார்க்க வரும்போது தமிழ் வந்து தாய்மொழியாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட சில சமயம் ஆங்கிலத்தில் சிலதை சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். காரணம் வந்து அவர்கள் புழக்க மொழியாக தமிழை வந்து குறைவாக உபயோகப்படுத்தி சில நாடுகளில் பழக்கப்பட்டிருப்பார்கள். இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு பிறருக்கு உங்களுடைய அறிவு சென்று சேர வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அனைத்து சாதனங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இணையத்தில் இணையம் வந்து எப்படி வந்து நம்ம எல்லாம் இயக்க கற்றுக்கொண்டோம், இந்த ஜூம் ஜூம்ங்கிறாங்களே, இந்த ஜூமை பற்றி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருவேளை கேள்விப்பட்டது கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகமே வந்து குழந்தையிலிருந்து பாட்டி வரை எல்லாரும் ஜூமை இயக்குவதற்கு கற்றுக்கொண்டார்கள், கூகுள் மீட்டை இயக்குவதற்கு கற்றுக்கொண்டார்கள். எப்படி இதெல்லாம் நடந்தது? தேவை உங்களை இதை நோக்கி தள்ளி இருக்கிறது, தேவை உங்களை இதை நோக்கி பயணப்பட வைத்திருக்கிறது இல்லையா? இந்த வாழ்நாள் கற்றல் பயணத்தை நம்ம மறக்கலாமா? இதில் உள்ள கூறுகளை அப்படியே எடுத்துக்கொண்டு போகும்போது தான் நம்ம வந்து அதில் சிறப்பாக சிறக்க முடியுது. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, நான் போய் பார்த்தேன் ஒரு சமீபத்தில், ஒரு போன வருடம் நினைக்கிறேன், போன வருடம் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது என்னுடைய நண்பர் ஒரு கல்லூரியோட முதல்வர், அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் நானும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ கல்லூரியில் வந்து அட்மிஷன் நடந்துக்கிட்டு வந்தது, இந்த அங்கே இருக்கும் இடங்களுக்கு மாணவர்களை சேர்க்க. நான் தெரியாமல் போயிட்டேன், நான் எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் வர்றேங்கன்னு சொன்னேன். முதல்வர் நண்பர் தான், இல்லைங்க எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்கணும், பரவாயில்ல சும்மா உட்காந்துருங்க, ஒன்றும் பெரிய சீரியஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சரின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஒரு பையன் உள்ளே வந்தான். அந்த பையன் வந்தான், அவனுடைய இதை பண்ணான். ஏன் அந்த பையன் முதல்வரை பார்க்கணும், அலுவலகத்திலே கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் வந்தா அவன் முதல்வரை பார்த்தான் பாருங்க, ஒரு பார்வை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வந்தான் இப்படி பார்த்து காலை ஆட்டிக்கிட்டு, இப்படியே காலை ஆட்டிக்கிட்டு அப்படி நின்னான். அதற்கு பிறகு இப்படி, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறீங்களா? அந்த முதல்வர் வந்து அவன் அப்படி மார்க் ஷீட்டை கையில் இருக்கிற மதிப்பெண் ஷீட்டை பார்த்துட்டு கேட்குறாரு, என் தம்பி நீங்கள் ஃபிசிக்ஸில் கேட்டிருக்கீங்க அட்மிஷன், உங்கள் மதிப்பெண் இதில் பார்த்தாக்க அதில் வந்து 55 மதிப்பெண் தானே வாங்கியிருக்கிறீங்க, எதை நம்பி கொடுக்கறது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் இப்படியே பார்த்துட்டு இருக்கான், நம்பவே மாட்டீங்க, அவன் வாயை திறந்து ஏ கொடுத்தா குடியா இல்லைன்னா வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லியிருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அது போல ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு உடல் மொழி. எனக்கு பயங்கர அதிர்ச்சி, என்ன கிடையாது, ஒரு முதல்வர் கேட்குறாரு, இந்த பையன் உள்ள வந்தான் வேகமாக, வந்தவனுக்கு முதல்வருக்கு நிற்கணும்னா அது நல்ல வேலை தெரிஞ்சிருக்குது. அந்த முன்னாடி ஒரு நாற்காலி போட்டிருக்காங்க, அந்த நாற்காலி எப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இப்படி ஒரு தினாவட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம ஊரில் ஒரு பாஷை, அந்த தினாவட்டை அப்படி முகத்தை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். எனக்கு சரியான அதிர்ச்சி, ஏன்னா இப்படி நிற்கிறான் அந்த பையன் அப்படின்னு, என் தம்பி அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் கப்புன்னு வாய மூடிட்டேன், நம்ம யாரும் அங்கே அதெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு. பிறகு பார்க்குறேன், பயங்கர அதிர்ச்சி, முதல்வர் இப்படியே பார்க்குறான். அவர் கேட்குறாரு வேற, தம்பி என்ன உன் பார்வையும் போக்கும் சரியில்லையே அப்படிங்கிறாரு. அவன் அதுக்கு இப்படி ஒன்று, ஆமாம் 55 தான் வாங்கியிருக்கிறேன், இப்போ என்ன பண்ணணுன்றீங்க இப்படி சொன்னானே பார்க்கணும். திருப்பி அதிர்ச்சி, அவ்வளோதான் முதல்வருக்கு வந்ததே கோபம், தூக்கி அவன் தலையில் தூக்கி போட்டு கெடவோ விடையவோ அப்படின்னாரு. அவன் கவனப்பட்டான்னு நினைக்கிறீங்களா? அந்த எடுத்து பேப்பரை பொறுக்கிட்டு இப்படியே வெளியே போனான். கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ இந்த காட்சி இங்கே நான் கட் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் கழித்து நடந்ததை சொல்லிட்டு திருப்பி இந்த காட்சியை தொடர்றேன். நீ வெளியே போய் பார்த்தேன், இந்த பைய போனான், அவங்க அப்பா அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்தாலே தெரியுது பாவம் ஒரு கிராமத்து ஆள், அவர் அதிகம் படிக்காதவர்னு. அவர்கிட்ட போய் இந்த பையன் என்ன சொன்னா தெரியாது. பக்கத்தில் இன்னொருத்தர் அவர மாதிரி நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த அப்பா சொல்றாரு, தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்துடும் பார்த்துங்க. யார், எந்த தம்பி? 12ஆம் கிளாஸ் அப்பத்தான் 55 மார்க் வாங்கிட்டு வந்திருக்காரு தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்துடும், வீட்லேயே அவருடைய மனசை பார்த்து பார்த்து நாங்கள்லாம் பேசுவோம், இவர் பாட்டுக்க வேகமாக உள்ளே போயிட்டு இருக்காரு, உள்ளே முதல்வர் இவர்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கணுமேன்னு எனக்கு கவலையாக இருந்ததுன்னு சொன்னாரே பார்க்கணும். அதிர்ச்சியில் மூச்சடைஞ்சு போச்சு. முதல்வர் இந்த பையட்ட ஒழுங்காக நடந்துக்கணும்னு அந்த அப்பா நினைக்கிறாரு, அப்பாவி அப்பான்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு எங்கே போய் கற்றுக் கொடுக்க போவீங்க? அந்த பைய, அவா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, அந்த ஆள் ரொம்ப ராங்கியாக இருக்கான், ஏ கேட்கும்போதே நம்ம மரியாதை கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அதோட பெருத்து அதிர்ச்சி, பார்த்தாலே வந்து இத்தகைய அந்த அப்பா வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவருன்னு தெரியுது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, திருப்பி இப்போ உள்ளே வந்தேன், உள்ளே வந்து அந்த முதல்வர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நான் முதல்வர்கிட்ட சொன்னேன், எங்கள் நடுவில் வரைக்கும் வெளியே போயிருந்தார், திருப்பி வந்தேன். நான் சொன்னேன்,
என்னங்க நீங்கள் பாடி கூட சொல்லிட்டீங்க, பாவம் பையனோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் போல இருக்குதுன்னு. அப்போ சொன்னார், ஏ பாருங்க ராஜி, இந்த பையனுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், 55 மார்க் வாங்கினாலும் பரவாயில்லைன்னு அவனுக்கு சீட்டு கொடுத்துருப்பேன். ஏன்னா அவங்க வீட்டினுடைய நிலைமை வந்து எனக்கு அவன் எழுதியிருக்கிறத வச்சே புரிஞ்சு போச்சே. ஆனால் ஏழை மாணவன் அவனுக்கு சீட்டு கொடுக்கணும் எல்லாமே உண்மை. ஆனால் ஒரு அடிப்படையாக ஒரு முதல்வரிடம் எப்படி மரியாதையாக நடந்து கொள்வது கூட எனக்கு தெரியாத ஒருத்தனுக்கு உடல் மொழியிலேயே வந்து ஒரு திமிரை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குறான்னு, அவனுக்கு வந்து நான் ஒரு அட்மிஷன் கொடுத்து அந்த பையனை என்னத்தை பண்ணி உருப்பட போகிறான் அப்படின்னு கோபமாக கேட்டார். ஒருவேளை அதற்கு பின்னாடி அவங்க வீட்டில் யாராவது வந்து காலை விழுந்து நல்ல வார்த்தை சொல்லி வாங்கினாங்களான்றது எனக்கு தெரியாது. இந்த காட்சியை எதற்கு உங்கள் முன்னால் காட்சிப்படுத்துகிறேன் என்றால் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், மதிப்பெண் வாங்கியிருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய கோட்டாவில் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அனுமதிக்குள்ளே வந்து உங்களுக்கு வரலாம். ஆனால் எது உங்களுக்கு உடனடியாக பலனளிக்கும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் உடல் மொழியை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். பாடி லாங்குவேஜ்லேயும் வார்த்தையிலையும் ஒரு பணிவு இருக்க வேண்டும். அவர் அந்த பையன் மாத்திரம் அந்த வாத்தியார்கிட்ட அந்த முதல்வர்கிட்ட போயிட்டு, ஐயா மன்னிக்கணுங்க, நான் வந்து 12 கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது ஏதோ சுமாராக படித்தேங்க, அதனால 55 மார்க் வாங்கிட்டேன். ஏழ்மையான குடும்பம், கண்டிப்பாக நீங்கள் எப்படியாவது கல்லூரியில் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமாக நல்லா படித்து மார்க் வாங்கிடுறேன். ஐயா தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் முதல் முறையாக படிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மரியாதையாக சொல்லியிருந்தான்னு எனக்கு என்னுடைய நண்பரை நன்றாக தெரியும். 100% அவனுக்கு அவர் வந்து அந்த இடத்துல அனுமதி கொடுத்துருப்பார். ஆனால் அந்த பையனுடைய நடத்தையை பார்த்தீங்களா? நான் எது சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட உங்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால் முதலில் பணிவை கற்றுக்கொள்ளுங்கள், சரியான உடல் மொழியை வைத்துக் கொள்ளுங்கள், ஆங்கிலத்தில் பேசும் திறனை வளர்த்து கொள்ளுங்கள், பிறகு துணிச்சலை வளர்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக இந்த மாணவர்களுக்கு சொன்னதோடு நிறுத்திட முடியாது இல்லையா? ஒரு வார்த்தை எல்லாருக்கும் என்ன சொல்ல முடியும்னு, அனைவருமே முக்கியமாக இந்த 12 கிளாஸ், 10 கிளாஸ் இதுக்கெல்லாம் வந்து மதிப்பெண் பட்டியல் வரும்போதோ தேர்வு முடிவுகள் வரும்போதோ உங்கள் அக்கம் பக்கம் சொந்தக்காரன் எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி, ஏப்பா உன் பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், உன் பொண்ணு என்ன மார்க் வாங்கியிருக்குன்னு கேட்டு உயிரை எடுக்காமல் இருங்கள். முதல்ல இந்த கேள்வியை நீங்கள் கேட்காமல் இருக்க வேண்டும் என்பது இன்று முதல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம். இதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தனித்தனியாக பட்டம் வாங்க வேண்டாம், நீங்கள் மனுஷியாவோ மனுஷனாகவோ இருந்தால் போதும். யாரிடமும் மதிப்பெண் கேட்காதீர்கள். மதிப்பெண் சொல்லாதவங்கள்லாம் வந்து 30 மார்க் வாங்கி அவங்கெல்லாம் வந்து தோற்று விட்டவர்கள்னு அர்த்தம் கிடையாது. சில பேர் 95 மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் மதிப்பெண் சொல்ல இஷ்டப்பட மாட்டார்கள். சில பேர் 50 வாங்கியிருக்கேனேன்னு வெக்கப்பட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. அவர்களுடைய அவர்களை வந்து நீங்கள் வலிய போய் அவமானப்படுத்தி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தயவு செய்து திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். தமிழ் என்னதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் ஆங்கில வழியில் நமது புலமையை வளர்த்து கொண்டே தீர வேண்டும். ஆங்கிலத்தில் பேச, ஆங்கிலத்தில் படிக்க, வாசித்தல், கேட்டல், பேசுதல், இது அனைத்துமே மிகவும் முக்கியம். இது அனைத்துக்கும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றால் எழுதுதலும் தானாகவே வரும். கல்லூரியில் இருக்கும் 3 வருடங்களுக்கு போவதற்கு முன்பாகவே, இப்போ கணக்கு பாடத்தில் நீங்கள் 60 மார்க் தான் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? கல்லூரியில் கணக்கு பாடத்தில் சேர்ந்துட்டீங்கன்னா கல்லூரி திறப்பதற்கு முன்பாக இந்த 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் போர்ஷன் இருக்குல்ல நீங்கள் படித்தது, அதற்கு மறுபடியும் ஆங்கில வழியில் வந்து ஒரு சின்ன துணைப்பாட வகுப்புக்கோ ஒரு டியூஷன் வச்சோ அப்போ செலவு பண்ணணும். கல்லூரியில் சேர்ந்தப்புறம் பிரயோஜனம் இல்லை, அப்போ செலவு பண்ணி நீங்கள் கற்றுக்கொண்டதை, நீங்கள் 60 மார்க் வாங்கிட்டு பாக்கி 40 மார்க் விட்டுருக்கீங்களே அது எதுலன்னு இதெல்லாம் உணர்ந்தால் ஒரு மாதத்திற்குள் அதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியரை வைத்து கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு உங்களை விட மூத்த மாணவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் தரோவாக கற்றுக்கொண்டு கல்லூரிக்குள் நுழைந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட 100 மதிப்பெண்ணுக்கு படித்து கொண்டு உள்ளே சென்றிருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் கல்லூரியில் என்ன சொல்லி கொடுக்கிறார்களோ அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆகவே நன்றாக யோசித்து பாருங்கள். தன் முனைப்பு பேச்சு என்பது உங்களை அப்படியே குதிரை மேலே ஏறி ஓட வைப்பதற்காக அல்ல, உங்களை உங்களுக்குள் அகம் நோக்கி சிந்திக்க வைப்பதற்காக செய்யப்பட்டது அது. ஆகையால் நான் முடிக்கும் முன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் வாழ்விலே சிறப்பதற்கு பொறியியல் கல்லூரியிலோ மருத்துவக் கல்லூரியிலோ தான் படிக்க வேண்டும் என்று இல்லை, 100க்கு 100 மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று இல்லை, நீங்கள்
பாலிடெக்னிக் என்று சொல்லக்கூடிய பலதுறை கழகத்தில் படித்தாலும் கூட, இல்லை ஏதாவது தொழில்நுட்ப கல்லூரியில் படித்தாலும் கூட, எதில் படித்தாலும் என்ன படித்தாலும் வாழ்விலே சிறப்பாக படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சிறக்க முடியும். முதலில் தன்னம்பிக்கை வையுங்கள். நான் சொல்லும் அனைத்து திறன்களையும் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த புறத்திறன்களை வளர்த்து அகத்திற்குள் இருத்தி கொண்டால் கட்டாயமாக நமது வாழ்நாள் கற்றலின் பயணம் மிகச் சிறப்பாக இருக்கும். செய்வீங்க தானே? மிக்க நன்றி. மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் வழங்கும் வாழ்நாள் கற்றல் பயணம், பல்திறன் வித்தகி டாக்டர் ராஜி ஸ்ரீனிவாசனின் தன்முனைப்பு பேச்சு. இணைந்து வழங்குவோர் அபிராமி ஜுவல்லர் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூர், யூனிப்ரோ சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், வீராஸ் கஃபே சிங்கப்பூர் மற்றும் செந்தூர் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.